திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, வாக்கிய முறைப்படி சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். வாக்கிய முறைப்படி டிசம்பர் மாதம் 2023 20ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வரப்போகிறார். சனி பகவானுக்கு இரண்டு வீடுகள் உண்டு, ஒன்று மகரம் இன்னொன்று கும்பம். கும்ப வீட்டில் தான் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஏன்னா இது மூல திரிகோண வீடு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இங்கே தான் வந்து அவருடைய செயல்கள் எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் வாக்கிய முறை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, சித்தர்களால் வாக்கால் சொல்லப்பட்டது, திருக்கணிதம் அப்படிங்கிறது திருப்பி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய இடத்தை கொடுப்பார், அதே போல பார்க்கக்கூடிய இடத்தை எடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10 அப்போது கும்பத்திலிருந்து மேஷ வீட்டையும் சிம்ம வீட்டையும் விருச்சிக வீட்டையும் பார்க்கின்றார். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடம் எல்லாமே எந்த கட்டமாக எந்த வீடாக வருகின்றதோ, அந்த இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அது எல்லாமே கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உண்டாகும். அதே போல இந்த இடத்தில் சனி இருக்கக்கூடிய இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அதில் ஒரு மாற்றங்களும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். திருக்கணித முறைப்படி நம்ம முதலே ஒரு வருடத்திற்கு முன்னாடி நம்ம பலன் சொல்லியிருப்போம். ஆனால் திருக்கணித முறைப்படி சொல்லும் பொழுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருந்திருப்பார், இப்போ அவர் மேஷத்துக்கு போயிட்டார். அதே போல ராகு பகவான் பார்த்துட்டிங்கன்னா மேஷத்தில் இருப்பார், அவர் இப்போ மீனத்துக்கு வந்துட்டார். கேது பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாத்தில் இருந்தார் இப்போ. அதனால நாம இப்ப சொல்லக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு முன்பு கிரகங்கள் வேற நிலையில் இருந்தது, இப்போ கிரகங்கள் வேற நிலையில் இருக்கு. நாம வெறும் சனி பயிற்சி மட்டும் சொல்லாம ராகு கேது குரு இவங்க எல்லாமே ஹோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதை மட்டும்தான் நாம பார்க்க போறோம். அதனால இது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு உபயோகமான ஒரு வீடியோ பதிவாக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம சொல்லும்பொழுது அனைத்துமே உங்களுக்கு இந்த 2.5 வருட காலத்தில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். மகர ராசிக்கு ஜென்ம சனி விட்டுருச்சு. ஜென்ம சனியில தான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், அனுபவங்களை கொடுத்துருக்கும். இப்போ ஜென்ம சனி விலகிடுச்சு, இனி வளரக்கூடிய காலகட்டங்கள் ஃபஸ்ட்டு, அதாவது வந்து 7.5 சனியை 3 பாகமாக பிரிக்கணும். அப்போ 3 பாகங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல் 2.5 வருஷம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். அடுத்தது ஜென்ம சனியில் எல்லாமே டோட்டலாக, அதாவது குடும்பம், குழந்தைகள், கணவன், மனைவி, அம்மா அப்பா, மாமனார் மாமியார், கெட்ட பெயர், அவமானங்கள், நண்பர்கள், இதிலிருந்து எல்லாத்துலேயுமே உங்களைய பிரச்சனைகளை கொடுத்து நீ உங்களை தனிமைப்படுத்தி, உங்களுடைய தனிமைப்படுத்தினாலும் உங்களுடைய திறமை என்ன, நீங்கள் யார், யாருமே இல்லாமல் தான் நம்ம வந்தோம், யாருமே இல்லாமல் தான் வாழ போகிறோம், யாருமே இல்லாமல் தான் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனையை இந்த ஜென்மசனியில் கொடுத்துருவார். அப்போது 70% உங்களை வந்து ஒரு சிலையாக மாற்றிவிட்டார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இப்போ அடுத்த 2 வருடங்கள் வரக்கூடிய 2.5 வருடங்கள் அந்த சிலைக்கு என்ன மாதிரி நம்ம வழிபாடுகள் பண்ணலாம், ஒரு சிலை இருந்தால் நம்ம அப்படி தானே செய்வோம், அதுக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம், என்ன மாதிரி அவர்களை அழகுபடுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே தானே நம்ம கடைசி அந்த 2.5 வருஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போது சனி பகவானும் அதைத்தான் உங்களுக்கு இப்போ செய்ய போகிறார். அப்போது உங்களுக்கு எது தேவை, எது தேவையில்லை, இனி வளர்ச்சி என்ன, இனி யார்கிட்ட கரெக்டாக இருக்கணும், யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த 2 வருட காலங்களில் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். உங்களுக்கு ராகுக்கேது நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நகை, பணம், சொத்து சேர்க்கை, தொழில் வளர்ச்சி இதெல்லாமே ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு, கணவன் மனைவிகளிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையிறது, இதெல்லாமே ஏற்படும். 2ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பார். அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அம்மாவினுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். வீடு, மனை, சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா புதுசாக
வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, பழைய வீடு வாகனங்கள் எல்லாமே வித்துட்டு புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பார். அப்போ எட்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆயுள் கண்டங்கள் ஏற்படலாம், குடும்பத்தில் ஏதாவது ஒரு கர்மங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்தில் ஏதாவது ஒரு கர்மா நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. மறைமுகமாக இருக்கக்கூடிய பணம் எல்லாமே வெளியே வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஷேர் மார்க்கெட், எம்எல்எம், சீட்டு சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஒரு அவமானங்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது கடின உழைப்பு இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஊதியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் நீங்கள் தைரியமாக செயல்படுத்துங்க. அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு 2.5 வருட காலங்கள் உழைப்புக்கு மீறின ஊதியத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறது மாற்றமே இல்லை. ஏன்னா குரு பகவான் பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே 1 வருட காலங்கள் உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால லாபங்கள் தாராளமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த சனி குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறத மாற்றம் இல்லை. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 70% 75% கடந்து வந்துட்டீங்க. ஒரு 25% மட்டும்தான் இருக்குது, அதையும் உங்களுக்கு நல்லபடியாக கடந்து கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடியில் சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.